மாவட்டம் போடி அருகே இருக்கக்கூடிய குரங்கணி மலைப்பகுதியில் மலையேற்ற பயிற்சிக்காக சென்ற 35 மேற்பட்டவர்கள் அந்த பகுதியில் ஏற்பட்ட திடீர் விபத்தால் திடீர் தீவிரத்தால் பாதிக்கப்பட்டு அதில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்ஜிஓர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய 4 பேர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக வந்து அனு, சிவசங்கரி, கண்ணன், தேவி ஆகிய 4 பேர் தீவிர சிகிச்சை பெற்று அவர்களை நான் இப்பொழுது இன்று காலையில் மருத்துவமனையில் பார்வையிட வந்தேன். அவருடைய பெற்றோரையும் பார்த்தேன். மருத்துவத்துறை டீன் டாக்டர் மருதுபாண்டியன் அவர்களும் உடன் வந்தார்கள். அதில் 4 பேரில் 20 மட்டும் 70% மேல் தீக்காயப்பு கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் 50% 60% பேர் இருக்கிறார்கள். நல்ல முறையில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் விரைவில் குணமடைய குடியிருந்த கட்சி அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இது வந்து முழுக்க முழுக்க முற்றிலும் எதிர்பாராமல் நடந்த ஒரு மிக வருத்தமளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த தீவிரத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு குடியிருந்த கட்சி தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு அவருடைய குடும்பங்களுக்கும் அதேபோல் பழக்கத்திற்காகவும் தமிழ்நாடு அரசு தாராளமாக நிதி உதவி அளித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த தீவிரத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் 100,000 குறைவில்லாமல் சம்பளம் பெறக்கூடிய ஐடி கம்பெனியிலே பணிபுரிந்தனர். அவர்களை நம்பித்தான் அவருடைய குடும்பங்கள் பெற்றோருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு குடும்பத்துக்கு 1 கோடிக்கு குறைவில்லாமல் கொடுத்தாலும் கூட எந்த விதத்திலும் தவறு கிடையாது என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் தாராளமாக நிதி அளிக்க வேண்டும். மேலும் வந்து காயம்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் வந்து ரிஹாபிலிட்டேஷன், அதாவது வந்து அவர்கள் குணம்பெற்று வந்த பிறகும் அவர்கள் வந்து முழுமையாக பணிக்கு செல்கின்றவரையிலும் அவர்களுக்கு நிதி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த இது போன்ற தீ சம்பவங்கள், அதாவது இப்பொழுது வந்து இந்த செய்தித்தாளில் பார்த்தேன், வனத்துறை அமைச்சர்கள் வந்து இனிமேல் வந்து கிராமத்து கொண்டு வந்து இதுபோன்ற பயிற்சிக்கு அனுமதி அளிக்க மாட்டேன்னு சொல்கிறார்கள். எடுத்துடனே உடனடியாக வந்து தடை என்கிறது வந்து என்பதை விட எல்லாவற்றையுமே ஒழுங்குபடுத்த வேண்டும். அதாவது சட்ட விதிமுறைகள் என்னவோ அதை வந்து முழுமையாக அமலாக்குவதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த எண்டிலிருந்து இந்த முறையிலிருந்து அடுத்த முனைக்கு போயிடக்கூடாது. ஒரு பக்கம் கட்டுப்பாடு இல்லாமல் அனுமதிக்கிறது, ஒரு பக்கம் கட்டுப்பாடு போட்டால் தடை செய்ய முடியக்கூடாது. என்ன விதிமுறைகளோ அந்த விதிமுறைகளை கடைபிடிக்க இன்னைக்கு வந்து நவீன விஞ்ஞானம் வந்து மிக அளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்த இஸ்ரோ சேர்மன் மிஸ்டர் சிவன் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, இப்பொழுது வந்து எந்த பகுதியில் வனத்தில் வந்து தீ விபத்து ஏற்பட்டாலும் கூட எங்களால் வந்து 30-35 கிலோமீட்டருக்குள்ள வந்து லோக்கலைஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நம்முடைய இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த உயிரிழப்பு மட்டும் இல்ல காடுகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நான் வந்து இந்த 96 ரெண்டு சட்டமன்றத்தில் வந்து 2011 பல முறை வந்து இந்த குழுகள் எல்லாம் போகிறபோது கூட பல நாடுகள் இருக்கக்கூடிய நவீன முறைகள் எல்லாம் பயன்படுத்துறதுனால சொல்லியிருக்கிறோம். எனவே வந்து இந்த வனங்களையும் இந்த தீவுத்தால் பாதிக்கப்பட்டு அழிந்து போகாமல் தடுக்கணும்னு தொடர்ந்து வந்து இந்த மேற்கு தொடர்ச்சியில் குறிப்பாக இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடிக்கடி தீ விபத்து வந்து 1,000,000 மரங்கள் வந்து அழிந்து போது அதே கட்டத்திற்கு வந்து ஒரு மாஸ்டர் பிளானை வந்து உருவாக்குறதுலாம் என்னுடைய